வெல்கம் டு மை சேனல் சதன் அரோமா. நம்ம வந்து இந்த வீடியோவில் சில பேருக்கு தலைமுடியில் வந்து பேன் ஈரலாக இருக்கும், அதை எப்படி நேச்சுரலாக வந்து போக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து பூண்டு மட்டும்தான். நான் வந்து 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். பார்க்க எப்படி இருக்கும், இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த பூண்டோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து அதை நம்ம வடிகட்டிடலாம். ஒரு வடிகட்டி எடுத்து அந்த பூண்டை வந்து வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ நலந்துக்கோங்க. எனக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஜூஸ் கிடச்சிருக்கு. அதுக்கேற்ற அளவு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம தேங்காய் எண்ணெய் ஏன் சேர்த்துக்கிறோன்னா, பூண்டை டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல்ப்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முடி நீளத்தை பொறுத்து வந்து பூண்டு அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் முடி வந்து மீடியம் ஹேர் தான், அதனால் நான் வந்து 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீளமான முடினா இன்னும் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து ஒரு காட்டன் எடுத்திருக்கேன். காட்டனை வந்து அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு முடியோட ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. முக்கியமாக வேரில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதை வந்து வாரத்துக்கு 1 டைம் கண்டிப்பாக போடுங்க. அப்புறமா உங்களுக்கே வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான நேச்சுரல் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.